புதினமிளக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். நான் பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர் பகுதி 17. எங்கோ இருந்தென்னை அழைக்கிறாய், எங்கோ இருந்ததனை கேட்கின்றேன், எங்கோ இருந்தென்னை நினைக்கின்றாய், எங்கோ இருந்துன்னை நினைக்கின்றேன். பூரணிக்கு கண்கள் இருண்டு கொண்டு வந்தது. உணர்வு நழுவிற்று. அடிவயிற்றிலிருந்து மேலே நெஞ்சுக்குழி வரையில் பழுக்க காய்ச்சிய இரும்புக்கோளை நுழைத்து குடைவது போல் ஒரு வழி ஏற்பட்டது. அம்மா என்று ஈனக்குரலில் மெல்ல முனகியபடி மேடையில் நின்று பேசிக் கொண்டிருந்த இடத்துக்கு பின்னால் போட்டிருந்த பிரம்பு நாற்காலியில் போய் சாய்ந்தாள். பூத்து 2 நாட்களான பின் ஒவ்வொன்றாக காற்றில் அடித்துக் கொண்டு போகப்படும் தளர்ந்த தாமரையின் இதழ்களைப் போல் அவளுடைய தன் நினைவு மெல்ல மெல்ல நழுவி உதிர்ந்து கொண்டிருந்தது. அவளுடைய இதயத்தில் அடிமூலையிலிருந்து தீனக்குரலாய் மெல்ல எழுந்த அம்மா என்ற அந்த ஒரே சொல் தியேட்டரின் எல்லா திசைகளிலும் இருந்து 1000 அனுதாப குரல்களாக மாறி எதிரொலித்தன. உடம்பும் உள்ளமும் உணர்வெனப்பட்ட யாவும் அந்த ஒளிப்புணர் வெள்ளத்தில் கரைய துவண்ட நெளிந்து விழும்படி நாற்காலியில் கலற்றி போட்ட பூமாலையைப் போல் அவள் உடல் சாய்ந்து சரிந்திருந்தது. அவள் கனவு மண்டலத்தில் இருந்தாள். அம்மா, நெஞ்சு தாங்க முடியாத வேதனையால் வாய் பேச துடிக்கும் போது பிறக்கிற முதல் வார்த்தை அம்மா என்ற வார்த்தைதானா? துக்கத்தின் போதும் வாயில் பிறக்கிற அழைப்பு தாயை நோக்கித்தானோ? உடம்பிலோ மனத்திலோ வலியின் வேதனையை உணர்ந்து வாய் அம்மா என்ற சொல்லை உணர்கிறதே. என்னை பெறுவதற்காக என் தாய் தன் வயிற்றிலும் இடுப்பிலும் வலிமை உணர்ந்த போது அம்மா என்று அலறி முணங்கி துடித்து அழைத்திருப்பாள். மனிதர்கள் வலியின் போது பிறந்தவர்கள். வலியை பிறருக்கு அளித்து வலிக்காமல் பிறந்தவர்கள். பிறந்தவுடன் கேட்கும் முதல் சொல் அம்மா என்பது. இறக்கப் போகும் போது தான் அரற்றுகின்ற சொல்லும் இதுதான். தாயின் கற்பத்திலிருந்து வெளிவரும் போது தாய் அம்மா என்று முணகும் வேதனை சொல்தான் உயிரின் செவி உணர்ந்த முதல் ஓசை. உலகத்தின் கற்பத்திலிருந்து உயிர் விடுபட்டு போகும் போது மனிதன் தன் வாயால் தான் வருகிற போது கேட்ட அதே முதல் சொல்லை மீண்டும் சொல்லி பார்த்து கொண்டு போகிறானா? எப்படியானால் என்ன? அம்மா என்ற இந்த சொல்லில் அமுதம் இருக்கிறது. துக்கத்தை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை இந்த வார்த்தையை உருவேற்றி அடைய முடிகிறது. இது தெய்வ திருமொழி. நினைவழிந்த அந்நிலையில் திடீரென்று தான் குழந்தையாகிவிட்டது போன்று உணர்கிறாள் பூரணி. பட்டுப்பாவாடை புரள மொட்டு மலரிதழ் பிரித்தாற்போல் சிரித்துக்கொண்டு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி போல் அம்மாவின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அவள். அம்மா அவளுடைய தலைமுடையை அவிழ்த்து எண்ணெய் தடவி பின்னுகிறாள். அப்போதுதான் கல்லூரியில் இருந்து வந்து அப்பா வீட்டுக்குள் நுழைகிறார். பூரணி தன் மலர்ந்த கண்கள் விரிய அப்பாவை ஆவலோடு பார்க்கிறாள். பார்த்து கொண்டே இரு, நான் சொல்வதை எதிர்காலத்தில் நீயே உன் கண்களால் காணப்போகிறாய். உன் பெண்ணுக்கு வாய்த்திருக்கும் கண்கள் அற்புதமானவை, பூரணமானவை. அவள் இந்த கண்களாலேயே தன்னை சுற்றியிருக்கும் உலகத்தை ஆட்டிப்படைக்கப் போகிறாள். இப்படி கண் உள்ளவர்கள் தெய்வீக அம்சம் உள்ளவர்கள் என்று அப்பா அம்மாவை பார்த்து சிரித்து கொண்டே சொல்கிறார். அதை கேட்டு அம்மாவும் சிரிக்கிறாள். கண்ணீர் படக்கூடாது என்று சொல்வார்கள். குழந்தைக்கு உங்கள் கண்ணை பட்டுவிடும் போலிருக்கிறது என்று சொல்கிறாள் அம்மா. யாருடைய கண்ணும் இவளை எதுவும் செய்துவிட முடியாது. அசுத்தங்களையும் குற்றங்களையும் இவளுடைய கண் பார்வையே அழித்துவிடும். நீ கவலைப்படாதே என்று சொல்லி அம்மாளின் மடியிலிருந்து பூரணியை தூக்கி வாரி அணைத்துக் கொள்கிறார் அப்பா. அப்பாவும் அம்மாவும் தென்படாமல் மறைகிறார்கள். கனவு தோற்றம் மாறுகிறது. அன்பு மயமாயிருந்த அந்த அம்மா இன்று எங்கே போய்விட்டாள்? கனவு நிலையில் பூரணியின் கண்முன் கவிந்த குடைப்போல் வானவிதானம் தெரிகிறது. சாம்பல் நிறமான ஆகாயத்தில் நீலமும் சிவப்புமான மேகங்கள் அழித்து அழித்து கோலம் போடுவது போல் விளையாடிக் கொண்டிருக்கையில் அவற்றின் நடுவே இருந்து திடீரென்று வானத்தில் யானை தந்தங்கள் முளைத்தார் போன்று 2 வளையணந்த சிவப்பு கரங்கள் நீள்கின்றன. மேகங்களுக்கு இடையே சரத்காலத்து சந்திரனை காண்பது போல் அம்மாவின் முகத்தை காண்கிறாள் பூரணி. அடடா, வானமே ஒரு முகமாக மாறினார்போல். அந்த முகம்தான் எத்தனை பெரிதாக தெரிகிறது. அம்மா, நீ எங்கிருந்து என்னை கை நீட்டி அழைக்கிறாய்? நான் எங்கிருந்து அதனை உணர்கிறேன்? நீ எங்கிருந்து என்னை எண்ணுகிறாய்? நான் எங்கிருந்து உன்னை எண்ணுகிறேன்? எனக்கு எதுவுமே விளங்கவில்லையே. என் உடம்பின் கணம் ஏன் இப்படி குறைந்து கொண்டே வருகிறது? எலும்பும் தோலும் சதையுமாக வாளும் புண்ணாகி வளரும் புண்ணாயிருந்த இந்த உடம்பு மனமும் மென்மையுமாய் ஒரு சிறு பூவாக மாறி பூத்துவிட்டதா? என்னுடைய பூ உடம்பு காற்றில் மேலே மேலே பறந்து வானத்தை நிறைத்து கொண்டு தெரியும் அம்மாவின் கைகளையும் முகத்தையும் நோக்கி பறந்து போகிறதா? ஏன் இப்படி நான் பூவாகிறேன்? ஐயோ, முகத்தில் யாரோ ஒரு கந்தர்வ பெண் அமுதத்தை அள்ளித் தெளிக்கிறாளே. சோடாவை உடைத்துக் கொண்டு வந்த முருகானந்தம் பூரணி நாற்காலிலேயே மூர்ச்சையாயிருப்பதைக் கண்டு
சோடா நீரை கையில் கொட்டி முகத்தில் மெல்ல தெளித்தான். மேடையை சுற்றி பெண்கள் கூட்டம் பல நிறத்து பூக்களை சிந்தின மாதிரி கூடி குவிந்து விட்டது. பூரணி கண்மலர்ந்து பார்த்தாள். மூச்சு இழைத்தது. நெஞ்சில் வலியின் வேதனை. விழிகள் திறந்து திறந்து சொருகின. என்ன ஆயிற்று? தங்க குத்து விளக்கு மாதிரி நின்று பேசிக் கொண்டிருந்தாளே, எந்த பாவியின் கண்பட்டதோ என்று மேடையறையில் ஒரு வயதான அம்மாள் அனுதாபத்தோடு யாரிடத்திலோ சொல்லிக் கொண்டிருந்தாள். கூட்டம் அலைமோதிற்று. அத்தனை கண்களும் மேடையில் நாற்காலி மேல் சாய்ந்து கிடந்த அவளையே பார்த்து இறங்கி நின்றன. நினைப்பும் நினைப்பற்ற நிலையுமாக இருந்த அவள் செவியில் சுற்றிலும் பேசிக் கொள்ளும் உரையாடல்கள் விழுந்தன. 10,000 ரூபாய்க்கு மேலே வசூலாகி உள்ளதாம் ஏழைகளின் குடிசை நிதி உதவி என்று இந்த பெண் தன்னுடைய சொற்பொழிவினாலேயே இவ்வளவு சேர்த்து கொடுத்து விட்டாளே. என்ன வாக்கு, என்ன சொல் சாதுரியம், எவ்வளவு அழகாக சொல்கிறாள். இது எல்லோருக்கும் வந்துவிடுமா? கருவிலேயே திரு அமைய வேண்டும் என்பார்கள். பழம் பிறவியிலேயே குறைவாக எஞ்சி போன ஞானத்தை அடைகிற மாதிரி ஒரு பசி வேண்டும். நாமும் இருக்கிறோமே, அடுப்பங்கரையிலும் புடவை கடையிலும் இல்லாவிட்டால் சினிமா கொட்டகையிலும் திரிவதற்கே பொழுது காணவில்லை. மீனாட்சி அம்மன் கிருபையால் இந்த பெண்ணுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நெடுங்காலத்துக்கு இவள் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ குரல்கள் அவளை வாழ்த்துகின்றன, புகழ் மாலை சூட்டுகின்றன, வியக்கின்றன. ஓதுவார் வீட்டு வளைகாப்பில் கேட்ட வார்த்தைகள் மனத்தில் உண்டாக்கிய புண்ணை இப்போது செவியில் விழும் இப்புகழ் வார்த்தைகள் ஆற்றுகின்றனவா? தியேட்டரில் தன்னை சுற்றிலும் கேட்கும் உரைகள் அவள் உள்ளத்தை குளிர்விக்கின்றன. மெதுவாக அவளுக்கு உணர்வு வந்தது. உடலில் சிறிது தெம்பு பிறந்தது. தட்டுத்தடுமாறி மெல்ல எழுந்து நின்றாள். தூக்கக் கிரக்கத்திலோ கனவிலோ எழுப்பி நடத்தி கொண்டு போகிற மாதிரி நடத்தி தியேட்டர் வாசலில் கார் ஏற செய்து டாக்டர் வீட்டுக்கு அவளை அழைத்து போனார்கள். அரவிந்தன் பதறி தவித்தான். டாக்டர் தைரியம் சொல்கிறவரை அவனுக்கும் முருகானந்தத்துக்கும் சுயநினைவை வரவில்லை. தியேட்டரிலிருந்து செல்லம் வீட்டுக்கு ஓடிப்போய் தகவல் கூறினால் போலிருக்கிறது. மங்களேஸ்வரி அம்மாள் பதறிப்போய் ஓடி வந்தாள். செய்தி கேள்விப்பட்டு அச்சக உரிமையாளர் மீனாட்சி சுந்தரமும் வந்தார். திருப்பரங்குன்றத்திலிருந்து சொற்பொழிவு கேட்க தியேட்டருக்கு வந்திருந்த சிலர் திரும்பச் சென்று ஏதோ சொல்லியிருக்கிறார்கள். பூரணி பாதி சொற்பொழிவில் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாள் என்பது போல் செய்தி பரவிவிட்டது. வீட்டில் இருந்த தம்பி சம்பந்தனும் மங்கீர்க்கரசையும் அதை கேள்விப்பட்டு பயந்து கதறி அழத் தொடங்கிவிட்டார்கள். அதெல்லாம் கெடுதலாக ஒன்றும் இருக்காது, சீக்கிரம் அக்கா திரும்பி வந்து விடுவாள் என்று ஓதுவார்க்கிழவர் அவர்களை தைரியம் சொல்லி சமாதானப்படுத்தினார். அச்சகத்திலிருந்து திருநாவுக்கரசு டாக்டர் வீட்டுக்கு ஓடி வந்திருந்தான். அந்த சில மணி நேரத்தில் தன்மேல் அன்பு கொண்டிருந்த எல்லோரையும் கதிக்கலங்கி பரபரப்படைய செய்துவிட்டாள் பூரணி. டாக்டர் அரவிந்தனிடம் வந்து கூறினார், பயப்படுகிறார் போல் இப்போது ஒன்றுமில்லை. ஆனால் இப்படியே தொடர்ந்து நாள் தவறாமல் 2-3 பிரசங்கங்கள் வீதம் தொண்டையை கெடுத்துக் கொண்டால் பயப்பட வேண்டிய நோயாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வருமுன் காக்க வேண்டும். நான் சொல்கிற யோசனைப்படி செய்யுங்கள். குறைந்தபட்சம் 6 மாதம் காலமாவது இந்த பெண்ணுக்கு முழு அளவில் ஓய்வு தேவை. எங்காவது நல்ல இடத்துக்கு அழைத்துச் சென்று ஓய்வு பெறச் செய்யுங்கள். ஊட்டமான உணவும் உற்சாகம் நிறைந்த சூழ்நிலையும் கிடைக்க வேண்டும். தாமதமின்றி இதை செய்துவிடுவது நல்லது. டாக்டர் கூறியதன் அவசியத்தை அரவிந்தனும் உணர்ந்தான். அந்த ஓராண்டு காலமாக ஓய்வில்லாமல் மதுரையிலும் பக்கத்து சிற்றூர்களிலும் அலைந்து பல சொற்பொழிவு செய்திருக்கிறாள் அவள். வேலைக்கு உணவில்லை, தூக்கமில்லை. சொற்பொழிவை தவிர சமூக பொதுப்பணிகளுக்காக வேறு அலைந்திருக்கிறாள். கார் வசதி ரயில் வசதி இல்லாத கிராமம் ஒன்றில் மலேரியா பரவி தினம் 4 பேர்கள் வீதம் இறந்து கொண்டிருந்தார்கள். மதுரை மாவட்டத்தின் ஒதுக்குப்புறமான பிரதேசத்தில் இருந்தது அந்த கிராமம். பத்திரிகையில் செய்தி பார்த்தவுடன் அரவிந்தன் அந்த கிராமத்துக்கு புறப்பட இருந்தான். பூரணி அவனை முந்திக் கொண்டு விட்டாள். எல்லா பொது காரியங்களையும் நீங்களே எடுத்துக்கொண்டால் அப்பாவின் புத்தக வேலைகள் என்ன ஆவது? இந்த கிராமத்துக்கு நான் போய் வருகிறேன் என்று மலேரியா ஒழிப்பு மருந்தோடு அவளே புறப்பட்டு போய் அந்த கிராமத்தில் இருந்து பணிபுரிந்து விட்டு வந்தது இப்போது அரவிந்தன் நினைவில் படர்ந்தது. அவளுக்கு ஓய்வு அவசியம்தான். இல்லாவிட்டால் அவள் நிரந்தரமான நோயாளியாகி விடுவாள் என்று நினைத்து அஞ்சினான் அரவிந்தன். காற்று மாறுவதற்காக அவளை எந்த ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகலாம் என்று அரவிந்தனும் மங்களேஸ்வரி அம்மாளும் கலந்து ஆலோசனை செய்தனர். வசந்தாவும் செல்லமும் என் வயிற்றில் பிறந்த பெண்கள். பூரணி எனக்கு வயிற்றில் பிறவாத பெண். அவள் எனக்கு அறிமுகமான நாளிலிருந்து நான் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவளுக்கு இல்லாத உபகாரமா? கொடைக்கானல் மலையில் எனக்கு ஒரு பங்களா இருக்கிறது. என் கணவர் இருக்கிற போது வாங்கினார். அப்புறம் எப்போதாவது கோடையில் நானும் குழந்தைகளும் போனால் தங்குவது உண்டு. இப்போது அது காலியாகத்தான் இருக்கிறது. பூரணிக்கு அங்கே வசதி செய்து கொடுத்து விட்டால் 6 மாதமோ 1 வருடமோ விருப்பம் போல் இருக்கலாம். இடமும் ஆரோக்கியமான இடம், அவளுக்கும் உற்சாகமாக இருக்கும் என்றால் அந்த அம்மாள். பூரணியை உயர்ந்த இடத்தில் போய் இருக்க செய்ய வேண்டும் என்கிறீர்கள், அப்படித்தானே என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் அரவிந்தன்.
அவள் என்றும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டியவள்தானே என்று இரட்டை பொருள்படவே அந்த அம்மாளிடமிருந்து பதில் வந்தது அவனுக்கு. பூரணியின் தம்பி தங்கை இருவரையும் யார் பார்த்துக் கொள்வதென்று பிரச்சனை எழுந்தது. அந்த பொறுப்பையும் மங்களேஸ்வரி அம்மாளை எடுத்துக்கொண்ட போது எப்படி நன்றி கூறுவதென்று தெரியாமல் திணறினான் அரவிந்தன். இந்த ஏற்பாட்டை பூரணியிடம் கூறிய போது, நான் உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என்னால் உங்களுக்கு அதிக உதவிகள் இல்லை. உங்கள் உதவிகளை நான் அதிகமாக அடைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்வே ஒரு நோய் போல் ஆகிவிட்டது என்று அவர்களிடம் ஏங்கிச் சொன்னாள் அவள். குரல் தளர்ந்திருந்தது. தொண்டை கட்டியிருந்ததனால் உடைந்த குரலில் பேசினாள். இரண்டு மூன்று நாட்களில் தோற்றமும் பேச்சும் தளர்ந்து நலிந்திருந்தாள் அவள். கவி நிறைந்த அவளுடைய கண்களின் கீழிமைகளுக்கு அடியில் கருவளையம் போட்டிருந்தது. ஏதாவது சொல்வதற்கு வாய்த்திருந்தால் வார்த்தைகளை முந்திக் கொண்டு இருமல் பொங்கி பொங்கி வந்தது. வரையறை இல்லாமல் சொற்பொழிவுகளுக்காகவும் பொதுப்பணிகளுக்காகவும் அவள் ஊர் ஊராக அலையத் தொடங்கிய போதே அவளை ஓரளவு கட்டுப்படுத்தாமல் போனோமே என்று கழிவிரக்கம் கொண்டான் அரவிந்தன். நீயாகத்தான் இவ்வளவும் இழுத்து விட்டுக் கொண்டாய். உடம்பையும் ஓரளவு கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ உன்னுடைய உடல் நலமாக இருந்தால்தானே நீ இன்னும் நெடுநாட்கள் பொது காரியங்களில் ஈடுபடலாம் என்று அவளை கடிந்து கொண்டான் அரவிந்தன். புதன்கிழமை அவளை அழைத்துக் கொண்டு கொடைக்கானல் புறப்படுவது என்று ஏற்பாடு ஆகியிருந்தது. காற்று மாறுவதற்காக அவள் கொடைக்கானலில் தங்கி இருக்கும் காலத்தில் அவளுடைய உதவிகளுக்காக யாரை உடனிருக்கச் செய்யலாம் என்று கேள்வி எழுந்தது. வெளியில் வருவதற்கு கூசிக்கொண்டு கிடக்கிறாள் என் மூத்த பெண். ஏதாவது கேட்டால் என்னோடு பேசுவதும் இல்லை. தனக்குத்தானே அழுகிறாள். நடந்ததை மறந்து கலகலப்பாக பழக மாட்டேன் என்கிறாள். உன்னோடு சிறிது காலம் இருந்தால் மாறலாமோ என்று என் மனத்தில் நம்பிக்கை உண்டாகிறது. அவளை உன்னோடு அனுப்பட்டுமா கொடைக்கானலுக்கு? இந்த சித்திரையில் அவளுக்கு எப்படியும் திருமணம் ஏற்பாடு செய்து விடலாம் என்று இருக்கிறேன். அதுவரையில் வேண்டுமானால் உன்னோடு கொடைக்கானலில் இருக்கட்டுமே. இப்போது அவளை உன் அருமையை புரிந்து கொண்டிருக்கிறாள். உன்னோடு அவள் வர ஒப்புக்கொள்ளுவாள் என்று மங்களேஸ்வரி அம்மாள் கூறினாள். ஒரு நோயாளியோடு இன்னொரு நோயாளியையும் கூட்டி அனுப்ப பார்க்கிறீர்களே அம்மா, இது நியாயமா என்று முருகானந்தம் வேடிக்கையாக அந்த அம்மாளிடம் கேட்டான். என்னப்பா செய்வது? அவளை மெல்ல மாற்றி வலிக்கு கொண்டு வர முடியுமானால் அது பூரணியால் தான் முடியும் போலிருக்கிறது. பூரணியாலேயே முடியாவிட்டால் வேறு யாராலும் முடியாது. நான் அவளை எப்படியோ வளர்த்து செல்லம் கொடுத்து பாழாக்கிவிட்டேன் என்று அவனுக்கு அந்த அம்மாள் மறுமொழி கூறினாள். வசந்தாவை தவிர ஒரு சமையல்கார அம்மாளையும் பூரணியோடு உடன் அனுப்ப ஏற்பாடு செய்திருந்தாள் மங்களேஸ்வரி அம்மாள். மங்கையர் கழகத்து காரியதரிசிக்கு விடுமுறை கேட்டு விண்ணப்பம் அனுப்பியிருந்தாள் பூரணி. உனக்கில்லாத விடுமுறையா பூரணி? நீ போய் உடம்பை தேற்றிக் கொண்டு வா அம்மா. இப்படி வரவழைத்து விட்டு கொண்டு எல்லோரையும் ஒரு கவலையில் ஆழ்த்தி விட்டாயே. நீ சுகமடைந்து வந்தாலே போதும் எங்களுக்கு என்று நேரிலேயே வந்து அவளை பார்த்து சொல்லிவிட்டு போனாள் காரியதரிசி. அக்கா, எங்களையெல்லாம் விட்டு நீ மட்டும் போறியே என்று புறப்படும் போது பூரணியின் காலை கட்டி கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள் தங்கை மங்கையர்க்கரசி. தம்பி சம்பந்தன் கண்களில் நீர் மல்க நின்றான். புறப்படும் போது இப்படியெல்லாம் அழக்கூடாது அம்மா. நீ ஒரு குறைவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கலாம் என்று மங்கையர்க்கரசியை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டாள் மங்களேஸ்வரி அம்மாள். அரவிந்தன் பூரணி கார் ஏறும் முன் அவளிடம் கூறினான். புது இடமாயிற்றே என்று தயங்கிக் கொண்டே போகாதே. போய் நிம்மதியாக ஓய்வு கொண்டு இரு. முடிந்தால் அடுத்த மாத நடுவில் நானும் முருகானந்தமும் அங்கே வந்து பார்க்கிறோம். போய் சேர்ந்ததற்கு கடிதம் போடு. உடல் நலத்தை பற்றியும் அடிக்கடி எங்களுக்கு எழுது. பணம் வேண்டுமானாலும் ஒரு வரி கடிதம் எழுதினால் உடனே அனுப்புகிறோம். எழுதி கேட்பதா என்று கூச்சப்பட்டுக் கொண்டு பேசாமல் இருந்து விடாதே. அக்கா, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கைகூப்பினான் முருகானந்தம். அந்த குடிசை உதவி வேலையை உடனே தொடங்கிவிடுங்கள் அரவிந்தன். வசூலான தொகையை கண்ட ஆட்களிடம் கொடுத்து ஏழைகளை ஏமாற விட்டு விடாதீர்கள். நீங்களும் முருகானந்தமும் கூட இருந்து செய்யுங்கள். இந்த சமயத்தில் இங்கே உங்களோடு கூட இருந்து அந்த பொது தொண்டில் நானும் ஈடுபட முடியாமல் இப்படி எங்கோ புறப்பட்டு போகிறேனே என்பதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று நினைவுபடுத்தினாள் பூரணி. நீ உடனிருந்து செய்யாவிட்டால் என்ன? உன்னுடைய சொற்பொழிவுதானே இந்த பொது பணிக்கு இவ்வளவு பணம் வசூல் செய்து கொடுத்தது என்று அவளுக்கு சமாதானம் சொன்னான் அரவிந்தன். பூரணி, வசந்தா, சமையல்கார அம்மாள் மூவரையும் ஏற்றிக்கொண்டு கார் கொடைக்கானலுக்கு புறப்பட்டது. அவர்களை கொடைக்கானலில் கொண்டு போய்விட்டு திரும்பி வருமாறு சொல்லி தன் காரை டிரைவருடன் அனுப்பியிருந்தாள் மங்களேஸ்வரி அம்மாள். அம்மைய நாயக்கனூர், நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு என்று மதுரை சீமையின் அழகிய ஊர்களையெல்லாம் ஊடுருவி கொண்டு கார் விரைந்தது. சாலை மலைப்பகுதியில் ஏறுவதற்கு முன்னால் ஓரிடத்தில் ஆற்றின் கரையோரமாக ஒரு தோப்பில் இறங்கி உணவை முடித்துக் கொண்டார்கள். உணவை முடித்துக் கொண்டதும் அவர்கள் மறுபடியும் தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தனர். வளைந்து நெளிந்து முடிவற்று ஊர்ந்து கொண்டிருக்கும் கருணாகம் போன்ற மலைப்பாதையில் கார் ஏறியது.
பாதையின் இருபுறமும் எதேச்சையாக கவனிப்பாரற்று கிடக்கும் செல்வம் போல் இயற்கையின் கொள்ளை கொள்ளையான அழகு காட்சிகள். கீழே அதல பாதாளத்துக்கு இறங்கும் நீல பசுமை விரித்த பள்ளத்தாக்குகள், மேலே வீறு கொண்டு வீங்கிய மலை கொடுமுடிகள், எத்தனை நிறத்து பூக்கள், எத்தனை விதமான கொடிகள், எவ்வளவு பெரிய மரங்கள், எட்டி பிடித்து இழுத்து தடவுகிறார் போல் மிக அருகில் மேகம் தவளும் ஆகாயம். கார் வளைவுகளிலும் திருப்பங்களிலும் திரும்பும் போதெல்லாம் இதோ இங்கேதான் நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது போல் புதிய புதிய இயற்கை காட்சிகள். குளைத்தள்ளிய தாய்மை கோலம் காட்டும் மலை வாழை தோட்டங்கள், கொத்து கொத்தாய் கொடி முந்திரி பழங்கள் தொங்க திராட்சை கொடி படர்ந்த பசும் பந்தல்கள் எல்லாம் வனப்பின் வெள்ளமாய் தெரிந்தன. கை புனைந்து இயற்றா கவின் பெருவனப்பு என்று இயற்கை அழகை நக்கீரர் வர்ணித்ததை நினைத்துக் கொண்டாள் பூரணி. மலைவாசத்தின் சிறப்புகளை பற்றி தமிழ் பெரியார் திருவிக்கா எழுதியிருக்கும் உருக்கமான கட்டுரை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கொடைக்கானல் இத்தனை அழகாக இருக்கும் என்றே நான் நினைக்கவே இல்லை வசந்தா. போன கோடையின் போது உன் அம்மா கூப்பிட்டார்கள். நான் வராதது எத்தனை நஷ்டம் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது என்று தன் அருகில் மௌனமாக வீற்றிருந்த வசந்தாவின் பக்கம் திரும்பி கூறினாள் பூரணி. அழுப்படைந்து சலித்தார் போன்ற குரலில் வசந்தா பதில் சொன்னாள். முதல் தடவை வருவதனால் உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. எனக்கு என்னவோ வருடம் தவறாமல் பார்த்து சலித்து விட்டது. நாங்கள் இலங்கையில் இருக்கும் போது அப்பா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இங்கே வந்துவிடுவார். ஜூலையில்தான் மறுபடியும் இலங்கை திரும்புவோம். அப்பாவின் நினைவுக்காகத்தான் அம்மா இன்னும் இங்கிருக்கிற பங்களாவை விற்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறாள். கண்டிப்பாக விற்கக்கூடாது. உங்கள் அம்மாவிடம் நான் சொல்லிவிடப் போகிறேன். உங்கள் அப்பாவுக்கு இருந்த இயற்கை ரசனை உங்கள் அம்மாவுக்கு இல்லையா என்ன? அப்பாவுக்கு இந்த மலை பங்களாவில் ஒரே பித்து. பங்களாவுக்கு முன்னால் ஒரு பெரிய ரோஜா தோட்டம் போட்டிருக்கிறார். அவர் இருந்தவரை ஆசைப்பட்டு ஒரு பூ கூட பறிக்க முடியாது. பூக்களை செடியிலிருந்து பறிப்பதை அறவே வெறுப்பார் அப்பா. இவ்வாறு மெல்ல மெல்ல வசந்தாவின் அமைதி மூட்டத்தை களைத்து தன்னோடு கலகலப்பாக பேசிக் கொண்டு வர செய்திருந்தாள் பூரணி. சமையல்கார அம்மாள் அதிகம் பேசிக் கொள்ளவில்லை. சண்பகனூர் வந்தது. வெண்பட்டு நூலிலைகள் ஆகாயத்திலிருந்து இறங்குகிற மாதிரி சாரல் விழுந்து கொண்டிருந்தது. கம்பீரமாக எழுந்து கோணிக்கொண்டு மாடு முகத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிகரம் தெரிந்தது. இதுதான் இங்கே உயர்ந்த சிகரம். இதை பெருமாள் மலை என்பார்கள் என்று பூரணியிடம் கூறினாள் வசந்தா. மலைச்சாரலை வரை வரையாக பாத்தி கட்டி ஏதேதோ பயிர் செய்திருந்தார்கள். பச்சை நிறத்து சல்லா துணியால் திரையிட்டு முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த இளம்பெண் ஒருத்தி அதை சற்றே விலக்கி எட்டி பார்த்து மெல்லென நகைப்பது போல் மலைகளுக்கு இடையே அழகாக தெரிந்தது கொடைக்கானல் நகரம். நகரின் நடுப்பகுதியான ஏரியின் தென்புறத்தில் மலைச்சரிவில் அரண்மனையைப் போல் கட்டியிருந்த வீட்டின் முன் போய் கார் நின்றது. நீல இருள் கவிந்த அந்த சாரல் பெய்யும் சூழலில் 8000 அடிக்கு மேல் உயர்ந்த ஒரு மலை நகரத்தில் திருமண வீட்டின் அழகு பொலிவுற்று தெரிந்தது. அவற்றையெல்லாம் பார்த்து பூரணியின் உள்ளம் சிறு குழந்தை போல் உற்சாக துள்ளல் பெற்றது. மனதுக்கு புத்தம் புதிய சுறுசுறுப்பு வந்துவிட்டது போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக அந்த மலை நகரத்தின் அழகுகளை சுற்றி பார்த்தாள் அவள். வந்த அன்றைக்கு மறுநாள் அரவிந்தனுக்கும் மங்களேஸ்வரி அம்மாளுக்கும் கடிதங்கள் எழுதினாள். அரவிந்தனுக்கு எழுதிய கடிதத்தில் தான் உற்சாகமாக இருப்பதாகவும் அந்த சூழ்நிலையில் சில புதிய நூல்களை படித்து சிந்திக்க விரும்புவதாகவும் அவற்றை மதுரை தமிழ்ச்சங்கத்து நூல் நிலையத்திலிருந்து எடுத்து அனுப்பினால் உதவியாயிருக்கும் என்று எழுதியிருந்தாள். மங்களேஸ்வரி அம்மாளுக்கு எழுதிய கடிதத்தில் வசந்தாவை உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் மாற்றிக்கொண்டு வருகிறேன். சித்திரையில் முகூர்த்தம் பாருங்கள், அதற்கு முன்பே மாப்பிள்ளையையும் பார்த்துவிடுங்கள் என்று எழுதியிருந்தாள். 4 தினங்களுக்கு பின் அவள் பெயருக்கு ஒரு பெரிய புத்தக பார்சல் வந்தது. அரவிந்தன் கடிதமும் எழுதியிருந்தான். அதே தபாலில் வசந்தாவின் பெயருக்கு ஒரு கவர் வந்திருந்தது. அப்போது அவள் கடைவீதிக்கு போயிருந்ததனால் பூரணியே அந்த கவரையும் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாள். உரையின் மேல் வசந்தாவின் பெயரை எழுதியிருந்த கையெழுத்து மங்களேஸ்வரி அம்மாளுடைய எழுத்தாக தெரியவில்லை. செல்லத்தின் கையெழுத்தும் இல்லை. யாரோ ஆண் பிள்ளை கையெழுத்தாக இருந்தது. மனத்தில் சந்தேகம் தட்டினாலும் பூரணி அதை பிரிக்கவில்லை. அவள் கடைவீதியிலிருந்து வந்ததும் அவளிடமே கொடுத்து விட்டாள். சந்தேகம் மட்டும் பூரணியிடம் தங்கியது. அன்று அந்த கடிதத்தை வசந்தா படித்த பின் அவளிடம் ஏற்பட்டிருந்த மாறுதல் பூரணிக்கு வியப்பளித்தது. வசந்தாவின் இதழ்கள் அடிக்கடி ஏதோ பாட்டை முணுமுணுத்தன. கூந்தல் ரோஜா பூக்களை சுமந்தது. இதழ்களில் சிரிப்பு, முகத்தில் புதிய மலர்ச்சி, நடையில் உல்லாச மிதப்பு தெரிந்தது. மாலையில் அக்கா இன்று ஏரிக்கு போய் படகில் சுற்ற வேண்டும் என்று வசந்தாவை வலுவில் வந்து பூரணியை வற்புறுத்தினாள். இன்று உனக்கு என்ன வந்துவிட்டது வசந்தா? உற்சாகம் பிடிபடாமல் துள்ளுகிறதே என்று வியந்து வினவினாள் பூரணி.
இதன் வழி வாசிப்பு நிலை திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.